கொடுத்து அவங்க எல்லாத்தையுமே நம்ம மேடைக்கு அழைச்சிடலாமே. பலத்த கரகோஷங்கள் மத்தியில் நம்முடைய மதுரை மக்களின் முன்னிலையில் அண்ணன் ரோபோ சங்கர் திரைப்பட நடிகை சாக்ஷி அகர்வால் படத்தில் இயக்குனர் வினோ வெங்கடேஷ் அவர்கள் நம்ம கிட்ட மேடையில் இருக்கிறாங்க. குரு யா ப்ரோ, ஸோ ஒரு முக்கிய நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டோம். ஆமாம், அந்த முக்கிய நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொடுத்து கொண்டு வாங்க போஸ்டர் ரிவீல், அதை வந்து நம்ம பண்ண போகிறோம். இப்போ அப்படிங்களா, திங்கிட்டு அப்படிங்களா, எட்டு வாங்க முத, அப்போ இதை வந்து இதை முதல் கொடுங்க, இதை கொடுத்துட்டு போயிடுங்க. மாத்திட்டாங்க. மதுரை மக்களுங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த புது வருஷம் தமிழ்நாடு உடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சிட்டி சொல்லலாம் மதுரை. ஸோ இங்க நாங்க வந்துட்டு இருக்கோம். அண்ட் இந்த மாசம் எஸ்பெஷலி மந்த் ஆஃப் ஃபெப்ரவரி, இது ஒரு மாசம் ஃபார் லவ் பேசிக்லி, இட்ஸ் அ வேலண்டைன்ஸ் மந்த். ஸோ இந்த மாதோட ஸ்டார்டிங்கில் நாங்கள் இங்கே வந்துட்ருக்கோம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே இன் அட்வான்ஸ். அண்ட் எல்லாரும் அன்பாக இருங்க, பாசமாக இருங்க, ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஐ திங்க் வேலண்டைன்ஸ் இஸ் நாட் பிட்வீன் அ கேர்ள் அண்ட் அ பாய், இல்லை? ஸோ இட்ஸ் வித் ஆல் ஆர் லவ் ஒன்ஸ், நம்ம ஃபேமிலி இருக்கட்டும், நம்ம தங்கச்சி இருக்கட்டும், அம்மா அப்பா இருக்கட்டும், ஸோ எல்லாருக்கூட அன்பாக இருங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி இருக்கும், ஃபார் ஸோ மச் லவ். அண்ட் இப்போ இந்த சாங் பாடணுமா? நீங்கள் பாடணும் அப்படிங்கிறது, பாடணுமாப்பா, பாடணுமா? அது நான் வீட்டில் இருக்கும்போது ரொம்ப ஒரு வேற மாதிரி ஒரு விஷயம்னால அது பாடினேன். பட் இப்போ அதை பாடினா கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது எனக்கு. பட் உங்களுக்காக ஸ்பெஷலி நான் இது பாடுறேன் இன்னைக்கு. ஸோ எங்க கூட பாடுறீங்களா, எல்லாரும் பாடுறீங்களா? ரோபோ சங்கர் சார் முழிச்சிட்டு இருக்காங்க, என்ன பத்தி பேசிட்டு இருக்காங்க இவங்க? இல்லம்மா நீ பாடுறேன்ட்ட, எல்லாரும் சேர்ந்து பாருங்களா, எனக்கு உண்மையிலே தெரியல. அம்மா இங்க பாப்பா பாட்டா, எல்லாரும் சேர்ந்து பாட, உண்மையிலே என்ன பாட்டுனே தெரியல எனக்கு, சுத்தி நான் பாக்கல. நீ உண்மையில பாடுவியா அண்ணே? நீ பாக்கல அண்ணே, அப்ப வந்து நமக்காக வந்து யார் யாரெல்லாம் இவங்க பாடினத பாத்துருக்கீங்க? நிறைய பேர் பாத்துருக்காங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். என்ன பாட்டுமா பாரு, சும்மா இல்லை பாடலாமா? ஷுர் ஷுர். ஓகே, இட் கோஸ் லைக் திஸ். 5 6 7 8 மனசு துடிக்குது, அதுக்கப்புறமா ரொம்ப கேவலமா இருக்கும். இது எந்த படத்துல அந்த பாட்டுமா? உண்மையிலே மதுரை மக்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்குது. நீங்க வந்தது உண்மையிலே எல்லாருமே அப்படியே ரொம்ப குஜிட்டிக்கா மாறிட்டாங்க. இல்ல நான் அதுக்கப்புறம் நிறைய பேச போறேன். படத்தை பத்தி முதல்ல சொல்லுவேன். தம்பி வினோ அவர்கள் வந்து இந்த படத்தினுடைய இயக்குனர், ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். அதே மாதிரி எஸ் ஏ சூர்யா அவர்களுக்கு வந்து உதவி இயக்குனராக இருந்தவர். நான் முதல் படம் வந்து சொன்ன உடனே நான் தம்பிக்கு அந்த கெஸ்ட் அப்பியரன்ஸாக ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஆனால் படம் டீசர் அண்ட் ட்ரெயிலர்லாம் பார்க்கும்போது ஒரு அவ்வளோ ஒரு மேஜிக் ஆஹாரிலேருந்து நான் பார்க்கும்போது, இப்போ பார்த்தாலுமே அவ்வளோ த்ரில்லிங்க, ஒரு இங்கிலீஷ் பிக்சர் பண்ண மாதிரி அப்படி பண்ணி வச்சுருக்கான் இந்த படம். வந்து எல்லாருக்குமே முதல் படம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து முதல் குழந்தை பிறக்கிற மாதிரி தான். அந்த குழந்தை வந்து நல்லபடியாக பிறந்து எல்லாரும் தூக்கி கொஞ்சணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். அந்த மாதிரி இந்த திரைப்படம் வந்து எத்தனையோ ஒரு படம் ரிலீஸ் ஆகிறது உங்களுக்கு தெரியும், எவ்வளவோ விஷயங்களை தாண்டி, சென்சார் தாண்டி, அதை தாண்டி தியேட்டருக்கு 7 படம் 8 படத்துக்கு நடுவில் ரிலீஸ் ஆகி அதை மக்கள் தியேட்டரில் போய் பார்த்து, ஏன்னா படம் பார்க்கும்போதே வாட்ஸ்அப்பில் 2வது சீன்லேயே சொல்லிடுறேன், ஐயையோ பொய்யால போயிடாதேன்ற ஒருவே வரமாட்டேங்கிறான் தியேட்டருக்கு மொத்தம் 2வது சீன்லே. இப்படி எனக்கு தெரியல, நான் படம் பார்க்குற எல்லாருமே டைரக்டராக இருப்பானோ அப்படின்னு 2வது சீன்லேயே கெஸ் பண்ணிடுறான் முடிஞ்சு அப்படின்னு. ஒரே வாட்ஸ்அப் தான் அவ்வளவு 1500 பேர் நினைச்சுறான், 1500 பேர் 15000 பேருக்கு போயிருது.
நான் வர்ற நாலு பேர் வரமாட்டேங்கிறான் தேட்டருக்கு இப்ப. ஆனா அதெல்லாம் தாண்டி இந்த படம் முதல் குழந்தை மாதிரி நல்லபடியா ரிலீஸ் ஆகி எல்லாரும் தூக்கி கொஞ்சம் அளவுக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய சக்சஸ் ஆகும். முதல் படத்தில் ஒரு பெரிய டெபியூ இயக்குனராக வரணும், என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் சாக்ஷி ரொம்ப முக்கியமான கேரக்டர் அதில் பண்ணியிருக்காங்க. அண்ட் லக்ஷ்மி ராய் அவங்களுக்கும் இந்த இடத்துல வாழ்த்து சொல்லிக்கிறோம். தேங்க்யூ 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 இயக்குனர். படம் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஏதாவது மேடைகள் நிகழ்ச்சி அப்பியரன்ஸ் ஆயிருக்கீங்களா? ஓகே, முதல் ஊருக்கு எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க? எங்க ஊருக்கு வந்தாலே வெற்றி தான். ஆமா, மதுரை மண் வந்து அவ்வளவு பெருமையுடைய மண். ஸோ அந்த ஊர்ல உங்களுடைய முதல் பதிவு, அதனால கண்டிப்பா சக்சஸ் தான். தேங்க்ஸ் தேங்க்ஸ். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த சிண்டர்லா வந்து மார்ச்ல ரிலீஸ் ஆயிடும், ப்ளீஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நான் இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், இது எனக்கு படம் முடிச்ச பிறகு படம் முடிச்சிட்டேன். ஸோ சிங்கிளாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய யங் டேலண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல படமாக இருக்கும். ஒரு சிங்கிளானா வந்து ஒரு ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு ரொம்ப நல்ல பிடிச்ச ஒரு கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ பேசிக்காகவே சிங்கிள்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது இல்லாமல் ஒரு ஸ்ட்ராங் எமோஷன், ஃபேமிலி லேடிஸ் எல்லாருமே வந்து பார்க்குற மாதிரி ஒரு ஸ்ட்ராங் எமோஷன் கண்டென்ட் ஒன்று இருக்கும், பயமும் இருக்கும் படத்தில். ஸோ எல்லாம் ஒரு 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 என்ஜாய்மெண்ட் இருக்கும். ஸோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மதுரை பீப்புள் ஃபார் யூனோ. தமிழ்லேயே சொல்லிட வேண்டியது அதுதான் எனக்கு. சாரி சாரி, என்ன கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ரேடியோ மிர்ச்சிக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இன்னும் நீங்கள் பல மேடைகள் ஏறுவீங்க, இது வேறு ஜஸ்ட் ஒரு ஆரம்பம் தான். இந்த படத்தின் வெற்றி விழா அடுத்தடுத்து நீங்கள் மேலே மேலே தொடர்ந்து போகணும்னு சொல்லிட்டு மதுரை மக்களின் சார்பு அவங்களை வாழ்த்துக்கள் சொல்லிடுறோம். அண்ட் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கை நம்ம லான்ச் பண்ணிடலாம். அண்ட் ஆக்சுவலி நான் ஒரு விஷயம் சொல்லணும், இந்த மூவி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சிண்ட்ரெல்லா ஒரு ஃபேரி டேல். ஸோ சின்ன வயசுலேருந்து நாங்கள் பார்ப்போம், டிவியில் நிறையா இங்கிலீஷ் மூவிஸ் வரும், அண்ட் ஃபேரி டேல் நம்ம புக்ஸ்லேயும் படிப்போம். ஸோ டெஃபினெட்லி இந்த படம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். அண்ட் எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் அண்ட் சில்ட்ரன் ஸ்பெஷலி நிறையா விஷயம் இருக்குது, க்யூட் விஷயம் இருக்குது, ஃபேண்டசி இருக்குது, தேர் இஸ் பயம் இருக்குது. ஸோ இந்த படத்தில் என்னோடய கேரக்டர் லுக் நம்ம ஃபஸ்ட் லுக் எனக்கு ரிவீல் பண்ண போகிறோம். இங்கே மதுரைக்காக ஸ்பெசிஃபிக்லி எக்ஸ்க்ளூசிவ்லி இங்கே நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் எனக்கு. அண்ட் என்னோடய கேரக்டர் பார்த்திங்கன்னா ரம்யா. ஸோ இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட், இது வரைக்கும் நீங்கள் பார்க்கவே இல்லை அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இது. ஸோ எவ்வளோ லான்ச் இட் நவ், ப்ளீஸ் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சிண்ட்ரெல்லா டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அண்ட் நம்மளுடைய டைரக்டர் எனக்கும் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சாக்ஷி. ஸோ அந்த ரிப்பனை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி அந்த போஸ்ட் ஓப்பன் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் மக்களின் பார்வைக்கு பெரிய போஸ்ட் நம்ம அப்படியே காமிச்சிடலாம். ஸோ மதுரை மக்களின் முன்னிலையில் மதுரை மாநகராட்சியா 90.3 மிர்ச்சி இணைந்து நடத்தும் நம்ம மதுரை ப்ரோக்ராமில் சிண்ட்ரெல்லா படத்தோட ஃபர்ஸ்ட் லுக், அதாவது சாக்ஷி அகர்வாலோட ஃபர்ஸ்ட் லுக்கை நம்ம லான்ச் பண்ணுறோம். அந்த பெரிய போஸ்டர் நீங்க மக்கள் மத்தியில காமிச்சிடலாம். சோ இதுதான் அந்த படத்தோட போஸ்டர், ரம்யா as sweet poison. ஆல்ரெடி அவர் சொன்ன மாதிரி இதுதான் அவரோட முதல் மேடை அப்படின்னு சொன்னாரு. அடுத்தபடியா சக்சஸ் மீட்ல வந்து நீங்க ஸ்டேஜ் ஏறுவீங்க, அதுக்கான வாழ்த்துக்கள் நான் மட்டும் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ஃபார் பீங் ஹியர். தேங்க்யூ சோ மச் சிண்ட்ரெல்லா டீம். தேங்க்யூ. ஸோ அடுத்தபடி ஒரு முக்கியமான நிகழ்வு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நமது மாண்புமிகு அமைச்சர் உதயகுமார் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அதைத் தொடர்ந்து நமது மாநகராட்சி ஆணையர் அவர்களையும் விசாகன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நமது முதன்மை பொறியாளர் திரு அரசு அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அண்ட் அவர்களோடு சோனிய